வறுமையில்லா மேலப்பாளையம் ஹஜ்ரத் உஸ்மானி ரலி அறக்கட்டளை, மஜித் கிளினிக், எல்சடாய் கிளினிக், அமலாப்பல் மருத்துவமனை, அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாமினை மேலப்பாளையம் பஜார் திடலில் அருகே உள்ள அல்பயா நர்சரி பிரைமரி பள்ளியில் வைத்து நடத்தியது. இந்த முகாமினை பாலை சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி ஆட்சிமன்ற குழு உறுப்பினர் LKMA முகமது நவாப் உசேன் தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி முதல்வர் அப்துல் காதர், துணை முதல்வர் செய்யது முகமது காஜா, LKMA முகமது சாகிப், முனைவர் பிரியதக்ஷினி, வறுமையில்லா மேலப்பாளையம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலி அறக்கட்டளை தலைவர் சிந்தா ஷேக் மதார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மைதீன், மீரான், அகமது பிலால், முகமது இஸ்மாயில் உசேன், கோயா, பஷீர் பிலால், திமுக பிரமுகரும் தொழிலதிபரும் GP பெரோஸ்கான், திமுக 44வது வட்ட செயலாளர் முறுக்கு ஷாகுல், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் மதிமுக பகுதி செயலாளர் KK செய்யது அப்துல் காதர் ஃபைசல், அனஸ் மைதீன், ரியாஸ்கான், கவுன்சிலர் முகைதீன், அப்துல் காதர், பகீர், வாலவன், மீரான், சரவணவேல், யூசிப், பொதுக்குழு உறுப்பினர்கள், புதுமனை பெரிய கொத்தப்பா பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் டாக்டர்கள் முகமது அப்துல் மஜித், அனிதா, கேத்ரின், ஃபாத்திமா, அமலா, அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச பரிசோதனைகளை மேற்கொண்டனர். இந்த முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். எல்லோருக்கும் எனது இனிய காலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று வறுமையில்லா மேலப்பாளையமும் மற்றும் மஜித் கிளினிக், எல்ஸ்டாப் மருத்துவமனை, அகர்வால் கண் மருத்துவமனை, அமலா பல் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகள் சேர்ந்து இந்த மேலப்பாளையத்தில் நடத்துகின்ற இலவச மருத்துவ முகாம் என்பது இன்றைய காலகட்டத்தில் நமது ஊர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு மருத்துவ முகாமாக இருக்கின்றது. இந்த தினம் நடத்துகின்ற மருத்துவமனையில் பல வயதினர் வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த இலவச மருத்துவ முகாமில் பங்கு கொண்டு பயன்பெறுகின்றனர். வறுமை என்பது ஒரு சொல், ஆனால் அது பல பல வகைகளில் வறுமை வந்து மக்களை வாட்டுகிறது, வதைக்கிறது, அதையெல்லாம் சொல்லி கொண்டு போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த வறுமை ஒழிக்கின்ற வகையில் இன்று மேலே வறுமையில்லா மேலப்பாளையம் நடத்துகின்ற இந்த முயற்சியானது நல்ல முறையில் நடந்து வருகிறது. அவர்கள் மேற்கொண்டு இதுபோல் பல பணிகள் செய்ய வேண்டும் என்று எல்லோருடைய சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்றைய தினம் மார்ச் 3 அன்று தமிழ்நாடெங்கிலும் இந்தியாவெங்கிலும் ஒரு தினம் அனுசிக்கப்படுகின்றது. அது என்னவென்றால், அதாவது 5 வயது குழந்தை வரை உள்ள மக்களுக்கு, குழந்தை வரைக்கும் உள்ளவர்களுக்கு போலியோ சொட்டு மருந்து விடும் தினம் இன்று கொண்டாடப்படுகின்றது. இது எதற்காக என்றால், போலியோ ஒழிக்கப்பட வேண்டும், அதாவது எராடிகேஷன் ஆஃப் போலியோ. அதே போல் நாம் எல்லோரும் நமக்குள் ஒரு சிந்தனையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், வி ஹாவ் டு எராடிகேட் த பாவர்ட்டி ஆல்சோ, தட் இஸ் வறுமையை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நம் மனதில் நிறுத்தி நம் மக்களுக்கு என்று உதவியாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வறுமையில்ல மேலப்பாளையம் ஹஸ்ரத் உஸ்மான் அலி அறக்கட்டளையின் சார்பாக இன்று மேலப்பாளையத்தில் வைத்து மாபெரும் இலவச மருத்துவ இந்த அறக்கட்டளை என்பது வந்து சாதாரணமாக நம்ம கொரோனா காலகட்டத்தில் வந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஏழை எளியோர்களுக்கு வந்து சாதாரணமாக ஆரம்பித்தது உணவு வழங்குதல். அந்த மாதிரி விஷயத்தில் அது 2020 ஆரம்பித்தது. 2022 வந்து பதிவு பெற்ற ஒரு அறக்கட்டளையாக என்னென்னா உருவெடுத்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா, வாரம் ஒரு முறை வந்து நோயாளிகளுக்கு நலம் விசாரித்தல், மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு போய் அவங்களுக்கு இயலாதவர்களுக்கு பணம் வாங்கி கொடுத்து அவங்க கூட தங்கி இருக்கிறவங்களுக்கு
அவங்களுக்கு உணவுப் பொருள் கொடுத்து, நோன்பு காலகட்டத்தில் வந்து என்னன்னா அவங்களுக்கான சகர் உணவு வந்து காலையில 4 மணிக்கு அவங்களுக்கு என்னன்னா அவங்களை இல்லம் தேடி போய் அந்த இயலாதவர்கள் கூட இருக்கிறவங்க நோன்பு வைக்கிறதுக்காக கொடுக்கறது, அது போக எந்த விதமான ஜாதி மத எந்த வேறுபாடும் என்று ரத்த தானம் தேவைப்பட்டது அப்படின்னா அவங்களை நம்ம தொடர்பு கொண்டோம்னா அங்க வந்து அவங்க ரத்த தானம் வந்து வழங்குறதுக்கு அவங்க தன்னார்வலர்கள் வருவாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா ஏழை எளிய பிள்ளைங்க படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு கல்லூரி கட்டணம் இல்ல பள்ளி கட்டணம் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அதை விசாரிச்சு பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறது. அது போக ஒரு திருமண விழாக்கள் அந்த மாதிரி விழாக்கள்ல கடைகள்ல வந்து மீதமான உணவு இருக்குன்னு ஒரு அலைபேசியில அழைப்பு கொடுத்தா போதும், அதை கொண்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொண்டு வந்து யாருக்கு இல்லைன்னு சொல்லி சாலை ஓரத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது. எந்த விதமான திருமண நிகழ்வு நம்ம வீட்டுல இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நம்ம பணமா கொடுத்தாலும் பொருளா கொடுத்தாலும் அது எவ்வளவாக இருந்தாலும் முகம் கோணாமல் அதை வாங்கிட்டு வந்து இவங்க எல்லாரும் வந்து ஒரு பொருளாதாரத்துல பெரிய நிலையில இருக்கிறவங்க கிடையாது. நம்ம பண்ணணும்னு நினைப்போம் ஆனா நமக்கு பண்ண முடியாது நம்ம வேலையின் நிமித்தமா. ஆனா அவங்க எல்லாரும் சாதாரண நிலைமையில் இருந்தாலும் நல்லதை நாடுவதே இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையில மத்த எல்லாருக்குமே பண்ணணும் அப்படிங்கறதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சார்பா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இங்க மேலப்பாளையத்துல வைத்து வந்து 4 சிறப்பு மருத்துவ முகாமா நடத்திட்டு இருக்காங்க. அதாவது அமலா பல் மருத்துவமனை மற்றும் டாக்டர் முகமது அப்துல் மஜித் மேலும் அனிதா பிரீத்திமா அகர்வால் கான் மருத்துவமனை குழுவினரோட சேர்ந்து மிகப்பெரிய மருத்துவ முகாமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா நடத்திட்டு இருக்காங்க. இது போக மாதம் ஒரு முறை மளிகை பொருட்கள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இயலாதவர்களுக்கு எல்லாருடைய நம்ம கொடுக்கக்கூடிய சிறு சிறு தொகையா சந்தாவின் மூலமா அதை வந்து அவங்க வந்து அதை சேகரிச்சு அந்த மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து அவங்க எல்லாரும் வந்து இன்னும் மேல்மேலும் பண்ணணும் அப்படிங்கிற நம்மளுடைய உறுதுணையோடையும் பிரார்த்தனைகளோடையும் இந்த மருத்துவ முகாம் நடக்கிறதுக்கு வந்து உதவிகரமா இருந்த ஊர் ஜமாத்தார்கள் மற்றும் இந்த பள்ளி கொடுத்த புதுமனை பள்ளி நிர்வாகத்தார்கள் இதை துவக்கி வைக்க வந்த எல்கேஎம் முகமது சாஹிப் அவர்கள் எல்கேஎம் நவாப் ஹுசைன் சார் அவர்கள் சதகத்துல அப்பா கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ்எம்ஏ சையத் முகமது சையத் எஸ்எம்ஏ காதர் சார் அவர்கள் அதே மாதிரி எஸ்எம்ஏ சையத் முகமது காஜா சார் அவர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வறுமையில்லா மேலப்பாளையம் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூலம் ஒரு சிறப்பான ஒரு சமூக சேவைக்காக இந்த வருடம் ஆரம்பித்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த சேவையை பாராட்டி, ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் சேவை உண்டு என்ற குறிக்கோளாக செயல்படக்கூடிய இந்த வறுமையில்லா மேலப்பாளையம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் வருகை தந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வேண்டும் என்று நாங்கள் சதகத்துலாப்பா கல்லூரியின் சார்பாகவும் வாழ்த்துக்கிறோம். எங்களுடைய முதல்வர் முனைவர் அப்துல் காதர் சார் கூட இருக்காங்க, நான் துணை முதல்வராக இருந்திருக்கிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்வு பின்னாளில் மக்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களா, கண்டிப்பாக இன்னும் பெரிய அளவில் இந்த நிகழ்வு நடக்கும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வறுமையில்லா மேலப்பாளையம் இந்த அமைப்பின் மூலமாக இந்த ஊர் மக்களுக்கு பலவிதமான சமூக சேவைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 160 வாரங்களாக இங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உணவுகளை வழங்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர்களுக்கு உணவுகளை வழங்கி அவருடைய பசியை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹெல்த் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு ஏற்ப மக்களினுடைய உடல்நலத்தை பேணுவதற்காக இன்று அவர்கள் இந்த நோய்கான் முகாம் மற்றும் அதன் மூலமாக அவர்களுக்கு சிறப்பான வகையில் சிகிச்சை ஏற்படுத்துவதற்காக ஒரு வழியை ஏற்படுத்தி சொன்னார்கள். அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓகே.